ஓதுவார் மூர்த்தி அரிஹர தேசிகர் அவர்கள் திருமுறை ஓதாய் திருமுறையை திருமுறையே தாய் என்ற தலைப்பில் பேச்சாற்றுவார். பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தழுத்தை நினைய சிச்சி சினமே தவிர திருமுறைகள் ஓதாயாய் மனமே உனக்கு என்னவாய் திருமுறைகள் ஓதாயாய் மனமே உனக்கு என்னவாய். புனிதர் பேரவையில் எழுந்திருக்கிற எல்லாம் உள்ள எங்களுடைய கைலை குருமணி, எங்களுக்கெல்லாம் கண்மணியாக விலகி கொண்டிருக்கிற தர்மயாதீன குரு முதல்வரையும், அக்குரு முதல்வருடைய பீடத்தை எழுந்தருளி இந்த திருமுறைகளை என்றும் வாழ வைக்கக்கூடிய வாழ வைத்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் கமலங்களை திசை நோக்கி வணங்கி அவருடைய மறு திரு உருவமாக இங்கே எழுந்திருக்கிற இளைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் கமலங்களையும் பணிந்து யாழ்ப்பாணத்திலே நல்லயாதினம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்தகையார் அவருடைய பொன்னார் பாதங்களையும் பணிந்து நம்முடைய சிவாச்சாரியார் சொன்னது போல நேரத்தினுடைய அருமை கருதி, ஏன்னா வழங்கப்பட்டிருக்கிறது 7 நிமிஷம் 8 நிமிஷம், அவர்களே அவர்களேன்னு சொல்லிவிட்டு நன்றி நன்றின்னு சொல்லிட்டா சரியாக போயிடும். இந்த 7 நிமிஷமும் இருந்தாலும் இதற்கு பின்னாடி 5 சொற்பொழிவுகள் இருக்கிறது, சிறப்புரை இருக்கிறது, அதற்கெல்லாம் வழிவிட வேண்டும். தர்மபுர ஐயா சொல்லுவார்கள், தர்மபுரத்தில் படித்தவங்க மணியிலையும் கரெக்டாக இருப்பாங்க மணியிலையும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார்கள். நேரம் தவறாமை அந்த பஞ்சுவல் என்கிற அந்த நேரத்திலே தேவார கச்சேரியை தோங்குவார்கள், அதை நிறைவு செய்வார்கள். ஆனால் இந்த அமர்வு உணர்வு பூர்வமான ஒரு சபை, எதை விடு ஐயா சொன்னது போல எதை விடுவது எதை தொடுவது என்று தெரியவில்லை. ஆக நம்முடைய சென்னையிலே இருந்து எழுந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சிவாச்சாரியார் பெருமகனார் அவருடைய அற்புதமான கருத்துக்களை கேட்க கேட்க இன்னும் ஒரு 10 நாளைக்கு இந்த மாநாடு தொடர்ந்து நடைபெறாதா என்று கூட ஒரு எண்ணம் எழுகிறது. அவ்வளவு பெரிய விஷயங்கள், யாராலும் சொல்ல முடியாத ஒரு செய்திகளை ஒரு சிவாச்சாரிய பெருமானார் சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழகத்திலே அவரை விட ஒரு உயர்ந்தவர் நான் பார்த்தது இல்லை. அதே போல ஒரு பேராசிரியர், தத்துவத்துறையிலே தலைமை வகிக்கக்கூடியவர், அவர் பன்னிசையோடு சொற்பொழிவையும் பேசக்கூடிய பாங்கு எங்களுடைய தஞ்சை மாவட்டத்திலே இருந்து வந்திருக்கிற நம்முடைய நல்ல சிவம் ஐயா அவர்கள், அவர்களையும் மறக்க முடியாது. அதுபோல மலேசிய திருநாடு, மொரிசியஸ் திருநாடு, இன்னும் எத்தனையோ அன்பர்கள் நம்முடைய யாழ்ப்பாணத்தினுடைய இலங்கை பெருமக்கள் எல்லாம் இங்கு எழுந்தருளி பேச இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரை சொன்னால் அந்த நேரம் எல்லாம் ஓடிவிடும். ஆகையினாலே அவர்களுடைய என்னுடைய மனம் மொழி மெய்களால் அவர்களாம் வணங்கி இந்த குருஞான சம்பந்த பெருமான் தர்மையினுடைய குரு முதல்வர் ஒரு இந்த பாடலை பாடினார். ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய். ஆசைகளை யாராலும் அறுக்க முடியாது. ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், இசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட துன்பமாய் வரும் ஆசை விடவிட ஆனந்தமாமேனார். சரி, அது ரொம்ப கடினம். ஆசையராய் பாசம் விடாய், அதுவும் ரொம்ப கடினம். பாசத்தை விடுவது என்பது அது பரிபக்குவம் தேவை. பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய்,
உன்னால எவ்வளவு தூரம் சிவபூசையை பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணு. ஆன சிவபூசை பண்ணாய், இந்த நமசிவாய மந்திரத்தை நேசமோட நென அப்படின்னு சொல்வார். இன்னைக்கு நிறைய இல்லங்களில் கால சூழ்நிலையில அனுஷ்டானம் பண்ணுவார்கள். என்னடி தோசை ஆயிடுதா, இட்லி ஆயிடுதா, பையன் வேலைக்கு போயிட்டானா அப்படின்னு. ஏன்னா இன்னையினுடைய நிலைமை அப்படி இருக்கிறது. அதை சொல்றார், நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய், சீச்சி சினமே தவிராய், கோபத்தை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதுவும் கூட சிரமமாக தெரிகிறது. அடுத்தது சொல்றார், திருமுறைகள் ஓதாய், இந்த திருமுறைகளை பாடாமல் இருக்கிறையே, இந்த திருமுறையை பாடாமல் இருப்பதனால் உன்னுடைய வாய் என்ன வாய், திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கு என்ன வாய், திருமுறையை ஓதாதிருக்கிற இந்த வாய் இருந்து என்ன, பேசாமல் ஒழிந்தால் என்னன்னு சொல்லுகிறார். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஒரு இடத்துல கோபப்படுகிறார், திரு ஆமாத்தூர் தேவாரத்தில், காணாத கண்கள் காணாத கண்களே, பேசாத நாக்கள் பேசாத நாக்களே. சரி சுவாமி என்ன பேசுறது, பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிரதமை புறமே பேசினு அப்பர் சுவாமிகள் கோபப்படுறார். பேச்சினால் உமக்கு ஆவதன் பேதைகள், வாச்ச மாளிகை சூழ்ந்த மழமாடியை வாழ்த்து, நீ பேசி பேசி என்ன பண்ண போற, அதனால தேவாரத்தை பாடிடு அப்படிங்கிறார். அதனாலதான் நம்முடைய நால்வர் மக்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்காம அப்படி வீதி தோறும் நடந்து நடந்து தேவாரத்தை தெருவுதோறும் மிகழறி சிவபெருமான் என்று ஏற்றி பாடினார்கள். அந்த பணியை இந்த ஆஸ்திரேலியா நாடு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இந்த புண்ணிய கண்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாதவம், என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்ற வகையில் கடந்த 5-6 மாதங்களாக ஒவ்வொரு அன்பர்களையும் தொடர்பு கொண்டு நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் மிக கடினமான முயற்சியிலே இந்த திருமுறை ஒலி, இந்த திருமுறை சொற்பொழிவுகள்லாம் நம்முடைய குருவகா சன்னிதானம் அவர்கள் எல்லாம் எழுந்தருளி உங்களுக்கெல்லாம் அரிய பெரிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே எழுந்தருளச் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பணியை நாம் என்றும் மறக்கவே முடியாது. ஆரதேரும் சடையான் அருள்மேவ அவரியார்க்கு வீரதேரும் தமிழால் வழிகண்டவர்கள் நம்முடைய பெருமக்கள் நாளொரு மக்கள். தேவாரம் என்ற சொல் நம்முடைய பழங்காலத்திலே இல்லை, இரட்டை புலவர் பெருமக்கள் தான் இந்த தேவாரம்ங்கிற ஒரு சொல்லை கையாண்டார்கள். மூவாத பேரன்பின் மூவரு முதலிகளும் தேவாரம் செய்த திருப்பாட்டும் என்று பாடினார்கள். இந்த தேவாரம்ங்கிற அந்த சொல் நம்முடைய இரட்டை புலவர் காலத்திலே எழுந்தருளியது. ராஜராஜ சோழன் போன்ற பெருமக்கள் தினமும் சிவபூஜை பண்ணினார்கள், தம்முடைய வயது முடிந்த காலத்தில் பூஜை பண்ணினாங்க. பக்கத்தில் சிவபெருமானுடைய மூர்த்தமும் பக்கத்தில் பன்னிரு திருமுறைகளை சொல்லக்கூடிய ஓலைச்சுவடிகளை வைத்து பூஜை பண்ணினாங்க. அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த சுவாமிக்கு பேர் தேவாரத்தேவர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே போல அந்த கோயிலுக்கு பேர் தேவார கத்தலி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த தேவாரத்தை பாடக்கூடிய ஓதுவா மூர்த்திகளுக்கு தேவார நாயகம் என்று பெயர் வைத்தார்கள். எங்கள் திருவையாறு பக்கத்தில் வளர்ப்பக்கூடிய களிமேடுன்னு சில கிராமங்கள் இருக்கிறது, அங்கே இருக்கிற வயதானவர்கள் தேவாரம் முறையாக படித்தவங்க இல்லை. தேவார பாடசாலையே முதன் முதல்ல தர்மயா தினத்தில் மட்டும்தான் முறை செய்து தேவார பாடசாலையை உருவாக்கிய பெருமை எங்களுடைய தர்மயா தினத்திற்கு மட்டுமே உள்ளது. தேவாரம் படிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல, சிகை வைத்திருக்க வேண்டும், காதிலே தோடு அணிய வேண்டும், வேட்டி கட்டி கொள்ள வேண்டும், ஆசிரியருக்கு சாந்து குழம்புக்கு சாந்து அரைத்து தர வேண்டும், துணியை துவைக்க வேண்டும், எங்களுடைய ஆசிரியருடைய காலை பிடித்து விட வேண்டும், அப்பொழுதுதான் தேவார பாட்டு. இன்னைக்கு என்னடா பண்ணினேன் அப்படின்னு கேட்பாரு வாத்தியார், ஐயா நான் வீட்டெல்லாம் மெழுகி விட்டேன். அப்படியா உட்கார், முத்தா முத்தி தரவல்ல முகிழ்மன் மூலையார் உமை பங்க பாடு அப்படின்பார். வீட்டை மெழுகினால்தான் ஒரு முத்தா முத்தி தரவல்ல முகிழ்வன் முளையால் என்ற ஒரு சங்கராபரணத்தில் ஒரு பாடல் கிடைக்கும். நீ என்னடா பண்ணின தம்பி அப்படின்னு கேட்பார், ஐயா நான் உங்களுடைய வேட்டையெல்லாம் துவச்சு போட்டேன். அப்படியா, தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலார். ஒரு தேவார பாடலை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவெல்லாம் ஆசிரியருக்கு குருநாதருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்தால் அதெல்லாம் இன்னைக்கு பேசவே முடியாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அந்த மாதிரி குருநாதர்கிட்ட போய் நம்மளால் இருக்க முடியுமா?
நீ என்னுடைய காலை பிடித்து விடுன்னு சொன்னால் போயா சர்தானா வேற வாத்தியார பாத்துக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு எவ்வளவு எளிமையாக தேவார குருந்தகடும் தேவார ஆசிரிய பெருமக்களும் இந்த திருமுறையை எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு பயில் வழங்குகளும் நமக்காக வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் நீங்கள் தயவு கூர்ந்து நன்றியோடு பெருமிதப்பட வேண்டும். நண்பர்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு திருமுறையை படிப்பதற்கு ஒருவன் தேவாரம் பாடுவதற்கு 1000 கோடி ஜென்மங்கள் நல்ல சிவபுண்ணியம் செய்தால்தான் திருமுறையை பாட முடியும், திருமுறையை கேட்க முடியும், திருமுறையை கையால் சுமக்க முடியும். அதனாலதான் திருமுறையே சைவ நெறி கருவூலம். அந்த கருவூலத்தில் இருக்கிற பண்டாரத்தை, அந்த செல்வத்தை நான் நுகர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருமுறைகளை பண்ணோடு பாட வேண்டும். நம்முடைய அம்மையார் அவர்கள் அழகாக சொன்னார்கள், திருமுறைகளின்றி எல்லா மொழிகளிலும் எல்லா ஓதுவா மூர்த்தியுடைய திருவாய் மலர்ந்தருடைய வண்ணத்திலே வந்து கொண்டிருக்கிறது. யாரும் அஞ்ச வேண்டா, திருமுறையை பயில்வதற்கு யாரும் கடினப்பட வேண்டா என்கிற மிகப்பெரிய ஒரு பாங்கை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பணியை நம்முடைய தர்மயாதின குருமணிகள் அந்த தேவார பாடசாலையை துவங்கினாங்க. சரி, இப்ப தேவார பாடத்தை இன்னைக்கு இருக்கான்னா இன்னைக்கு இல்லை. எங்க ஊர்ல ஒரு குறை சொல்றாங்க, எங்க சுவாமி தேவார பாடசாலையை மூடிவிட்டார் அப்படின்னு. இன்னைக்கு கூட நம்முடைய குருமணிகள், நம்முடைய சன்னிதானம் அவர்கள் தேவார பாடசாலையை திறப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் கற்றுக்கொள்வதற்கு யாரும் வரவில்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. சரி, கற்றுக்கொண்டா என்ன? சரி, ஒரு தேவாரம் படிச்சுட்டா ஓதுவா மூர்த்தி ஆகிடுவார். இந்த ஓதுவா மூர்த்திக்கு சம்பளம் கொடுத்து யார் கோயிலில் ஓதுவாராக நியமிக்கிறது? இப்போ இவ்வளோ பெரிய மாநாட்டில் 2 ஓதுவா மூர்த்தியை கூப்பிட்டார்கள், 1 ஓதுவா மூர்த்திக்கு விசா கிடைக்கல, வர முடியல. எனக்கு பெருமான் வாய்ப்பு வழங்கினார், நான் வந்து சேர்ந்து விட்டேன். நம்முடைய சங்கீத கலாநிதி அவர்கள் மிக அற்புதமான முறையில் நல்ல கண்ணீர் மல்க காதலாகி கசிந்து உருகி அவர்கள் திருவாசகம் என்று சொன்னால் அதை பாடினார்கள். நாமெல்லாம் ஜியு போப்பையவர்களை பார்த்ததில்லை. நான் நேற்று பார்த்தேன் அவரை. நம்மளை ஆலன் துரோக் அவர்களை அவர் சிதம்பரத்தை பற்றி சொல்லுகிற பொழுதே காமமகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரினேயனவன் மாமரை ஓதும் செவ்வாயனவன் மணி மன்றென்னும் யானகாயனவன். இந்த சிதம்பரம்ங்கிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே கண்ணீரிலிருந்து பீரிட்டு நீர் வருது என்று சொன்னால் ஒரு வேற்று மதத்தவரை கூட, தமிழ் மொழி அறியாதவரை கூட நம்முடைய திருவாசகம் நம்ம தில்லை சிதம்பர பெருமானும் கண்ணீர் மல்க வைக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய மனம் கரையாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும் அன்பர்களே. ஆக இந்த இதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் பின்னாடி வரக்கூடிய நிறைய பெருமக்கள் நிறைய பேச இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஏன்னா கொல்லம்பட்ட தெருவில் ஊசி வித்த கதையாக போயிடும். இங்கே பேசுறது திருமுறையை பற்றி ஒன்றா இரண்டா, திருமுறையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பெருமக்கள். ஆக நான் ஒன்றும் புதிதாக இங்கே பேச விரும்பவில்லை. திருமுறையை பாதுகாக்க வேண்டும், இந்த பன்னிசையை ஓத வேண்டும், பன்னிசையை கற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அன்பர்கள் தவறாது. அதே போல இந்த ஆஸ்திரேலிய நாட்டிலே ஒரு பெரியவர் தொடர்ந்து இந்த பன்னிசைகளை நடத்தி வருகிறார். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கிற தலைவர், செயலர் மற்றும் இருக்கிற நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஆகிய அன்பர்களுக்கும், இந்த புனிதர் பேரவையில் எழுந்திருக்கிற அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை எல்லாம் தெரிவித்து கொண்டு, மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காக அன்றோ, இந்த மானுட பிறவியே கலெக்டர் ஆவதற்கோ தாசில்தார் ஆவதற்கோ அல்ல, இறைவனுடைய அருள் பணி செய்வதற்காகத்தான் இந்த மானுட பிறவியே வகுத்திருக்கிறார் என்று நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த பிறவியை நம்முடைய திருமுறையை ஓதி பயன்பெறுவோம். திருமுறை ஓதாய், திருமுறையே தாய், மனமே உனக்கு என்னவாய், திருமுறைதான் நமக்கு தாய் என்று சொன்ன வார்த்தை குருஞான சம்பந்தரை சேரும். திருமுறை தாய், ஒருவர் தந்தை இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் தாய் இல்லாமல் வாழவே முடியாது. ஆக திருமுறை தாய் என்று சொல்வார்கள். அந்த திருமுறை துணையோடு நாமெல்லாம் இந்த திருமுறையை போற்றி பாதுகாக்க வேண்டும். இங்கு நேரம் இல்லாமல் காரணத்தினாலே வேறொரு அரங்கத்திலே வேறொரு நிகழ்ச்சியிலே நிறைய அடியவரும் நம்ம மற்ற ஏறைய நம்முடைய பேராசிரியர் பெருமக்களும் உங்களுக்கு ஏம்பிருக்கிறார்கள், சொல்ல இருக்கிறார்கள். அடுத்த வாரமும் சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களும் உங்களுக்கு செவிக்கு உணவு இருக்கிறது. அதிலே கலந்து கொண்டு இந்த திருமுறையை கேட்டு நீங்கள் இன்புற வேண்டுமாய் உங்களை எல்லோரும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம்.